ஹலோ ஹாய் மக்கள், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இனியோட தமிழ் சினிமா மற்றும் இந்தியன் சினிமாவோட ட்ரெண்டிங் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் அப்டேட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரித்திக் மற்றும் சாய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து விக்ரம் வேதா மூவியை ரீமேக் பண்ணி ஹிந்தியில் எடுக்க போகிறாங்களாமா. தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி மாதவனும் இணைஞ்சு ஒரு கலக்கு கலக்கியிருப்பாங்க தமிழ் சினிமாவில். இது பரவலாக அதிகமாக இந்தியா முழுவதுமே பேசப்பட்ட மூவி. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புஷ்பகா காயத்ரி வந்து டைரக்ட் பண்ண போகிறதா இருக்காங்க. இந்த படம் தியேட்டரில் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 13th September 2022 ரிலீஸ் ஆக போகுதுன்றது அவங்க அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. தளபதியோட அடுத்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம் பீஸ்ட். இந்த படத்துக்கான சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் எடுத்து முடிச்சிட்டாங்க. இதுக்கு கொரியோகிராஃப் பண்ணது ஜானி மாஸ்டர், ஒரு ரொமான்டிக் சாங்கும் கூட. இந்த சாங் வந்து யார் எழுதி இருக்கலாம்னா சிவகார்த்திகேயன் தான் லிரிக்ஸ்டான் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இந்த சாங்கு மியூசிக் போட்டது அனிருத். சிவகார்த்திகன் மற்றும் அனிருத் காம்போனா இன்னும் வேறு லெவலாக இருக்கும். இதில் நம்ம விஜய் சார் இன்னும் வேறு லெவலாக ஆடிருப்பார். நம்ம ஜானி மாஸ்டரும் அந்தளவுக்கு கொரியோகிராஃபரும் கூட. கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா இதோட மேக்கிங் வீடியோவும் நம்மளுக்கு ரொம்ப செமையாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகுதுன்றது சினிமா வட்டாரங்களில் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் சூர்யா சன் பிக்சர்ஸோட தயாரிப்பில் பாண்டியராஜோட இயக்கத்தில் சூர்யா 14 நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். இப்போ இந்த ஷூட்டிங்ஸும் மோர் ஓவர் கம்ப்ளீட் ஆக போகுது. அடுத்ததான் வாடிவாசலுக்கு நம்ம சூர்யா போக போகிறாரு. இந்த வாடிவாசலுக்கு முன்னாடி நடித்த சன் பிக்சர்ஸோட சூர்யா 14 எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா 2021 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறதா அப்டேட் வந்து வந்திருக்கு. பட் ஆனால் இது வந்து அஃபிஷியல் கிடையாது. ஃபைனல் ஷெட்யூல் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். சென்னையில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம தனுஷோட அடுத்த பிரம்மாண்டமான நடிப்பு D43. இது சத்யஜோதி ஃபிலிம்ஸில் வந்து கார்த்திக் நரேன் வந்து இயக்கிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ இந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி ரிலீஸ் ஆகுது. இதை வெளிவரத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படத்தோட டைரக்ட் கோச்சிக்கிட்டு போயிட்டாராமா, வேற ஒருத்தர் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய வதந்திலாம் போயிட்டு இருந்து. பட் ஆனால் அது எல்லாமே ஒரு ஃபேக்கான நியூஸ். எல்லாமே கரெக்டாக பேக் டு நார்மல் தான் போயிட்டுருக்கு. ஹைதராபாத்தில் இந்த ஷூட்டிங்ஸ் கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி விக்ரம் படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் நம்ம லோகேஷ் கனகராஜ். இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ண போகிறது லோகேஷ் கனகராஜ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்கன்றது அஃபிஷியலாக ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. கமல்ஹாசன், பகத் பாசில், விஜய் சேதுபதி மூணு பேருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலான சினிமா முக்கியமான புள்ளிகள் அப்படி தான் நம்ம சொல்லணும். அவங்க எல்லாருமே இணைஞ்சு அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கிற படத்தில் நடிக்கிறாங்கன்றது மிகப்பெரிய பிரம்மாண்டம். இதில் இன்னும் பிரம்மாண்டம் என்னென்னா, இந்த படத்துக்கு மியூசிக் அனிருத் போட்டிருக்காரு. அதோட ஃபஸ்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் லுக்குன்னு சொன்னவன் தான் எனக்கு இது ஞாபகம் வருது. மோஸ்ட் லைக்டு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லப்போனால் டாப் 3 பொசிஷனில் நம்ம தளபதி தான் இருக்கார். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படிலாம் மேலே ஐகார்டில் நேரம் டிஸ்பிளே ஆகும். இதே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னியோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இது போன்ற அப்டேட்ஸ்லாம் போட்டோன்னு உடனே கொண்டு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.